தமிழ் மொழியை வளர்க்க கூடுதல் நடவடிக்கைகளை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. சங்ககால மற்றும் நவீன கால தமிழ் இலக்கியங்களை பிரபலப்படுத்த பல்வேறு முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தியிருக்கிறது. தமிழ் மொழியை வளர்க்க கூடுதல் நடவடிக்கைகளை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மதுரை உலக தமிழ்ச்சங்க நூலகத்தில் தமிழ் நூல்களை அதிக அளவில் வைக்கவும் வசதிகளை செய்யவும் சங்ககால மற்றும் நவீன கால தமிழ் இலக்கியங்களை பிரபலப்படுத்த பல்வேறு முயற்சிகளை எடுக்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. மதுரை உலக தமிழ்ச்சங்க நூலகத்தில் தமிழ் நூல்களை அதிக அளவில் வைக்கவும் வசதிகளை செய்யவும் கோரிய வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கின் விசாரணையில் தமிழ் மொழியை வளர்க்க கூடுதல் நடவடிக்கைகளை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. அதில் சங்ககால மற்றும் நவீன கால தமிழ் இலக்கியத்தை பிரபலப்படுத்த பல்வேறு முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தியிருக்கிறது. இவங்க கோழி பண்ணைய வச்சு மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை. அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தமிழ் மொழியை வளர்க்க கூடுதல் நடவடிக்கைகளை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. தமிழ் மொழி வளர்ச்சிக்கு போதிய அளவு நிதியை ஒதுக்கீடு செய்யவும் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. சங்ககால மற்றும் நவீன கால தமிழ் இலக்கியத்தை பிரபலப்படுத்த பல்வேறு முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. இவங்க கோழி பண்ணைய வச்சு மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை. அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.